I'm gonna make you mine.
அருமை சகோதரி மதிப்பு
பாடல்கள் பாடக்கூடிய பினிதா அவர்கள் உங்கள் முன் தெலுங்காயி பின் மகநாயகன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முறையாக அருமையை சகோதரர் மனைவியை சேர்ந்த எம் அலெக்ஸ் அவர்கள் சேவகப் போனாராகவும் பின் சின்னகற்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முறையாக அருமையினார் 13 மாசக்குரிய விஜயகுமார் அவர்கள் உங்கள் முன் கோட்டை பெருமாளாகவும் அதற்கு பின் மயில் அலங்கனாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்திலே நடிப்பாங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, விஷயம் ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு வைக்கிற நாடகத்துக்கு என்ன சிறப்புன்னு உட்கார்ந்து இருக்க எல்லாருமே தெரியும். காரணம் என்னன்னா, ரப்பு ரப்புலாம் இல்ல, என்ன சிறப்பு சிறப்புகள் இருக்கணும்ல. ஒரு நாடகம் நடத்துறோம்னா சாதாரணமா இருக்க கூடாது. நேற்று வள்ளிக்கும்பு நாடகம் நடத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. புராண கதைகள்லாம் பேசுவாங்க, பல புராணங்களை பேசுவாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நடத்துவாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய மகமாயி நாடகத்துக்கும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏழு கரகம் வச்சு சாமி அழைப்பாங்க. பெண்கள் எல்லாம் ஆடி வந்து அந்த கரகத்தை எடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மகமாய நாடகத்துக்கு ஒரு வித்தியாசமா பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பக்திகரமா இருப்பாங்க, ரொம்ப பக்தியமா இருப்பாங்க. ஒரு ஊர்ல பாருங்க, ஒரு வாரமா எல்லா வீட்லயுமே அசைவே சாப்பிடாம அந்த நாடகத்துக்காக எல்லா வீட்லயுமே ஆதாரம் இல்லாம கிடக்குறாரு. காரணம் இல்லாம இந்த நாடகத்துக்கு அவர் ஒரு சிறப்புகள் நிறைய பகுதியில ஒரு வெற்றி நாடகமா இருக்கு. பெண்களுக்குரிய நாடகம். தயவு செய்து பெண்கள் யாரும் மழை பெய்யுது வீட்டுல யாரும் இருந்துறாங்க, பெண்களுக்கு உரிய நாடகம் உரிய நாடகமே முடிஞ்சுதாங்க. பெண்களுக்குரிய நாடகம், அதனால எல்லாரும் வந்து நாடகத்தை பாருங்க. உண்மையிலே நம்ம ஊர்ல எல்லாம் பரவாயில்லப்பா, மழை பெய்ஞ்சாலும் நாடகத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. என்ன காரணம்னா, என்ன காரணம், நாடக ரசிகர்கள் அதிகம் உள்ள பகுதி எதுனா நம்ம பகுதி மட்டும்தான். இல்ல இல்ல இல்ல, மனைவி நம்ம கூட்டிட்டு வந்தா நீங்க ஒழுங்கா நடிப்பாங்க நடிக்க மாட்டாங்கன்னு சந்தேகமாவே நின்று ஒரு நீங்க சந்தோஷமா யாருக்காச்சும் செஞ்சிருக்கீங்களா? எல்லாருமே நீங்க செஞ்சீங்க. சக்கரத்தையா சங்கு சக்கரம் இல்ல, சங்கு சக்கரத்தை பத்தவங்க சுத்தவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் கொண்டு கொண்டு பாக்குறேன், கொண்டு கொண்டு பாக்குறே பத்தவே இருக்க மாட்டேன். எங்க சங்கு சக்கரம் அப்படின்னு இந்த இருக்கு பாருங்க, நான்காம் பாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது சங்கு சக்கரம் கிடையாது. ஒரு புருஷன் புது என்ன எடுக்க போற அப்படின்னு கேட்டுச்சு. நீங்க ரெண்டு பேரும் இதை
எடுங்க எடுங்க, நான் கோயில் பக்கம் போலான்னு இருக்கேன் அப்படின்னு. எதுக்கு கோயில் போகணும்? சாமி கூட ஐயா வேற எதுக்கு? இது ரெண்டு இதை எடுக்கணும்ல, நான் போய் பிச்சை எடுக்கணும்ல. ஆனா பண்டிய காலம்னு வந்துருச்சுன்னா எடுக்க, அதிக சந்தோஷப்படுற ஏன் தெரியுமா? எவ்வளவு தீபாவளி வந்தாலும் சரி, பொங்கல் வந்தாலும் சரி, பணக்காரங்க கொண்டு போய் நகையை எடுத்தாங்கன்னா சந்தோஷம். அதே மாதிரி ஏழையை கொண்டு போய் நகை அரமணம் நமக்கு சந்தோஷம். போயிருச்சு என்ன காரணம்? அதே போல இந்த செல்போன்னால எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா மாமா? மனுஷன் சாதாரணமா வேற ஒண்ணும் இல்ல, கெடிகாரம். நம்ம பணிய வரணும்னா கெடிகாரம் போய் பாக்கணும், ஒரு கால் ஒரு காலுக்கு போகணும்னா கால்குலேட்டர் போய் பாக்கணும். அதே போல ஒரு சினிமா பாக்கணும்னா கூட நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க தேவையில்ல, அத்தனை சினிமாவும் செல்போன்ல பாத்துடலாம். அவ்வளவு நாகரிகம் செல்போன்ல இருக்கு. அதே போல எந்த அளவுக்கு நாகரிகம் இருக்கு, அதே அளவுக்கு தீமைகள் இருக்கு. என்ன தீமைகள் கேட்டீங்கன்னா, இப்ப செல்போன் பேசுறமே அதுல இருந்து வர கதிர்வீச்சுனால பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நாள் இருக்க, ஏன்னா நல்லது சொன்னீங்கன்னா பதிக்க புரியாது. அப்புறம் சண்டையதான் அவர் மலையில நினையமா பாருங்க, ஜலதோஷம் பிடிச்சிடும். கதிர்வீச்சுனால பாருங்க, குருவி எல்லாம் சாகுதான். சரி, பேண்ட் பாக்கெட்ல ஏன் செல்போன் வைக்காதீங்க? பின்பாட்டை
சொல்லுவேன். பாட்டியன் அவர்கள் உங்களோட மிருதங்கம் கலக்க Thank you.
சிறப்பான முறையில் ஒளி விளையாட்டு கொண்டிருக்கும் உங்கள் சிறப்பு படைப்பட்டிய சிறந்த